ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது பிளாக் டூ கே சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க, நான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் பல்பும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் ஜாலியாக நடித்த அஞ்சு படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்கி வெடிக்கல போகலாம். முதல் இடத்துல எந்த படம் இருக்குதுன்னா மின்சார கண்ணா. இந்த படத்தில் நம்ம ரொம்ப உடன் செம ஜாலியாக நடிச்சிருப்பாருங்க. இந்த படத்தில் நம்ம தளபதி நடிப்பை பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கும் எனர்ஜி நமக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு துரு துருன்னு நடிச்சிருப்பாரு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் நம்ம தளபதி பணக்கார வீட்டு பையனாக நடிச்சிருந்தாலும் இவரோட நண்பர்கள் சூர்யா அப்புறம் சுரேஷ் கண்ணா இவங்க ரெண்டு பேரும் கூட செம ஜாலியாக நடிச்சிருப்பாருங்க. இவங்க மூணு பேர் பெயிண்ட் அடிக்க போகும்போது வடிவேலு கூட சேர்ந்து செய்யும் அக்கப்போர்கள் செம ஜாலியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்தது வசிகரா, 2003 கோ செல்வ பாரதி இவரோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தாங்க இது. இந்த படத்தில் இருக்கும் அத்தனை பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுங்க. தளபதி வந்து இந்த படத்தில் செம ஜாலியான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸில் மட்டும் சென்டிமெண்ட் சீன்கள் இருந்தாலும் படம் பார்க்கும்போது செம ஜாலியாக தான் இருக்கு. அடுத்தது சச்சின், இந்த படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பாருங்க நம்ம தளபதி. ஜெனிலியாவை அட்ராக்ட் செய்வதற்கு பதிலாக ஆடியன்ஸை அட்ராக்ட் செஞ்சிட்டாருங்க இந்த படத்தின் மூலம். அந்த அளவுக்கு ஜாலியான கேரக்டரில் நடிச்சிருப்பாருங்க. இதுவும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இந்த அஞ்சு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி முப்பத்தின் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பண்ணிவிட்டுருங்க. ஓகே கைஸ், பை பை.